கதை சொல்ற தாத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்காக அருமையான மீன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நானும் என் நண்பனும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு அருமையான கதையை சொல்லி உங்க நன்றியை தெரிவிங்க. அதுக்கு என்ன, தாராளமா சொல்றேன். ஒரே ஒரு கதை தானே, இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு கதையை சொல்றேன், ஆனா அதை நீங்க நம்பணும். சில வருடங்களுக்கு முன்னால காலை நேரத்துல அந்த சம்பவம் நடந்தது. உன் வேலை முடிஞ்சதா கிம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வேலைய முடிச்சிருவேன். என்ன மன்னிச்சிருக்கு குவாக், ஆனா இப்பயாவது நான் உன குளிப்பாட்டினேன்னு சந்தோஷப்படுறேன். ஹலோ, உயரத்துல இருக்கிற ஒரு சித்துப்பா தானே உங்களுக்கு என்ன தெரியுமா? பாக்தாத்ல இருக்கிற எல்லாருக்குமே உங்க பேர் தெரியுமே. நீங்க தானே உலகத்தின் மிக சிறந்த மாலுமி, அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, நீங்க? என் பேர் ஷபீர் அல் கலீத். இந்த ஊர்லயே மிகப்பெரிய தங்க வியாபாரி. உங்ககிட்ட நான் ஒரு புதையலை பத்தி பேசத்தான் வந்திருக்கேன். அதனுடைய விவரங்கள் இந்த மேப்ல இருக்கு. இதுல நீங்க பாக்குற அக்வாட்டிகாங்கிற பேர் கொண்ட ஊர் தான் தொலைஞ்சு போச்சு. அக்வாட்டிகாவா? இந்த நகரம் கடல் கடையில இருக்கிறதா நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பழைய மேப்ப பொறுத்த வரைக்கும் அக்வாட்டிகாங்கிற நகரம் இங்க தான் இருந்ததா சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மேப்ல இருக்கிற அக்வாட்டிகா நகரத்தோட தடயம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை தருவேன். அவர் சொன்னது நீ கேட்டியா? உனக்கு பேர், பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும். இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனா இது ஒரு சாகச பயணங்கிறதால இத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிந்துபாத்தும் அவனுடைய நண்பன் ஹக்கீமும் அந்த தொலைஞ்சு போன நகரத்தை தேடி தங்களுடைய நிம்பஸ் கப்பல்ல புறப்பட்டாங்க. புறப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இதுதான் நம்ம தேடி வந்த இடம்னு நினைக்கிறேன். கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. அப்படின்னா நாம இப்ப அந்த நகரத்துக்கு மேலதான் இருக்கும்னு சொல்றியா? சரி, அப்போ ஆழம் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் அளந்து சொல்லு. ஹக்கீம், எவ்வளவு இருக்கு? இது தொலைஞ்சு போன நகரத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அல்கலீப் இந்த மேப்ல இருக்கிறது தான் சரியான வரைபடம் சொன்னானே. இது ஒரு நிலப்பரப்பு மாதிரி தெரியுது. நங்கூரத்தை சீக்கிரமா போடு. சிந்துபாத் நகரம்னு நினைச்சு கீழே குதிச்சான். ஆனா அவன் தேடி வந்தது அவனுடைய பாகை மாணிக்கத்தான். அத தேடவும் ஆரம்பிச்சான். பயப்படாம படக்க பாத்துக்க, நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவோம். தண்ணில குதிச்ச ஹக்கீமோட கண்ணுக்கு பளபளப்பான ஒரு பொருள் தென்பட்டது. அது என்னன்னு பார்க்கும் போது அது தங்கம்னு தெரிஞ்சது. அதை தன்னுடைய பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல ஒரு பிராணி அவனை முறைச்சு பாக்கறத பார்த்து அவன் திரும்பி ஓடுனான். என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஹக்கீம், ஹக்கீம், நீ எங்க போன? சிந்துபாத், அங்க பாரு. ஹக்கீம், சீக்கிரமா படகுக்கு போ. எப்படியாவது அதோட கவனத்தை திசை திருப்பி ஆகணும். சின்ன பையன் கிட்ட மோதிரிய தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோது. அந்த ஆக்டோபஸ் மலையை பேத்து எடுத்தது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உண்டாச்சு. அந்த இடத்துல ஒரு சுழல் காத்து உருவாச்சு. எதையும் பொருட்படுத்தாத அந்த ஆக்டோபஸ் சிந்துபாத்த விடவே இல்லை. சிந்துபாத், ஹக்கீம், குவாக் மூணு பேருமே அந்த சுழல் காத்துல அப்படியே பூமியில இழுக்கப்பட்டு புதைஞ்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சிந்துபாத், ஹக்கீம், குவாக் மூணு பேருமே ஒரு விசித்திரமான புது இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னால இத நம்பவே முடியல. இப்ப நாம எங்க இருக்கோம்? எங்க இருந்தா உனக்கு என்ன? ஒரு வழியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடல, அதுவே நமக்கு போதும். எனக்கு என்னமோ இத பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி தோணுது. ஆனா இங்க இருந்து நாம எப்படி வெளிய போறது? குவாக்குக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வா, நாமளும் அதை பின்தொடர்வோம். ஆமா,
அம்மா குவாக்குக்கு என்னாச்சு? அது கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து தெரிஞ்சிருக்கும். அதோ அந்த ஆபத்துகள் வருது. ஓ, இந்த கடலுக்கடியில வித்தியாசமான மிருகங்கள்லாம் இருக்கு. இது எந்த வகையை சேர்ந்ததா இருக்கும்? மனுஷ ஆம ஓட்டுக்குள்ளையா? உங்களை காப்பாத்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை இளைஞனே. இப்போ நீங்க வாங்க. இப்படி கையெல்லாம் கொடுத்து கடைசியில கவுத்துற மாட்டீங்கல்ல? தயவு செஞ்சு பயப்படாம வாங்க. எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க அக்வாட்டிகா நகரவாசிகள். நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம். ஆனா சிலர்கிட்ட கோபமா தான் நடந்துப்போம். இப்ப நீங்க அக்வாட்டிகானா சொன்னீங்க? ஆமா, நீங்க இப்ப அந்த நகரத்துல தான் இருக்கீங்க. நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோம். இப்ப நாம அக்வாட்டிகால தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டோட ராஜா உங்களை சந்திக்க ஆவலோட இருக்காரு. சீக்கிரமா வாங்க, அரண்மனைக்கு போகலாம். இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். வேண்டுகோள் என்ன அரசரா? கண்டிப்பா வரும். எங்களுக்கும் சந்தோஷம்தான். அந்த ரெண்டு காவலாளிகளும் நம்ம சிந்து மாத்த கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துல அழகா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அக்வாட்டிகா. அங்க பாரு சிந்து பாத், உண்மையான மக்கள். ஆனா இவங்க தான் ஆம மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பக்கமா வாங்க. அதாவது ஆம மாதிரியா? நீங்க தப்ப எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஓட்டவாய் அப்படிதான். நாங்க அத பத்தி கவலைப்பட மாட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காவலாளிகள் அவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு அரண்மனையில இருக்கக்கூடிய அரசரை சந்திக்க போனாங்க. அரசே, இவங்க தான் நம்ம நாட்டுக்கு புதுசா வந்த விருந்தாளிங்க. உங்களை வரவேற்கிறேன். நான் தான் கிங் பேண்டியஸ். அக்வாட்டிகா நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய மகள் பிரின்சஸ் பெனலபி. வாங்க. என் பேரு சிந்துபாத். நான் ஏழு சமுத்திரத்தையும் சுத்தி வரவன். இவன் என்னோட நண்பன் ஹக்கீம். அப்புறம் இவன் என்னோட நண்பன் குவாக். பினலபி, இவங்களை கூட்டிக்கிட்டு போய் இவங்க தங்கறதுக்கான அறைய இவங்களுக்கு காட்டிட்டு வா. அப்படியே செய்யறேன்பா. ரொம்ப நன்றி அரசே. ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். உங்களுக்கு தெரியாதத நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீங்க இங்க இருந்து வெளியே போக நாங்க அனுமதிக்க மாட்டோம். என்னது? இந்த உலகம் தான் இனிமே உங்களுக்கு புது உலகம். இன்னைக்கு இல்ல இன்னைக்குமே. இனிமே இந்த நகரத்தை விட்டு போகவே முடியாதுன்றத கேட்ட உடனே சிந்துபாத் ஹக்கீம் ரெண்டு பேருமே தகச்சு போய் நின்னுட்டாங்க. பிரின்சஸ் பெனலபி நீங்க தங்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க என்கூட வாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நாங்க ஏன் இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றாரு? இந்த நகரத்துல எங்க அப்பா போட்டிருக்க கொடுமையான சட்டமே இதுதான். வாங்க, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். இனிமே இந்த மாதிரி செடிகளை தான் நீ சாப்பிட்டாகணும். என்ன, நம்ம இன்னும் இங்க எத்தனை வருஷம் இருக்க போறோமோ தெரியல குவாக். இதே பழகிக்கோ. நீங்க பாக்குற இதுதான் போசைடனோட ரொம்ப முக்கியமான ஆயுதம். போசைடன்னா கடல் கடவுள் தானே? ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆஹா, கதை புக்கில பார்த்தது நேரா பாக்குறேன். இப்ப அக்வாட்டிகா இந்த கடலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அக்வாட்டிகாங்கிறது ஒரு துறைமுகமா இருந்தது. ஆனா அத தலைமை தாங்குறவங்க அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிட்டாங்க. பெரிய யுத்தமே நடந்தது. இந்த சண்டையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சு கோபப்பட்டு வெகுந்தெழுந்த கடல் கடவுளான போசைடன் அவரோட ஆயுதத்தை தூக்கி நிலப்பரப்புல போட்டாரு. நிலம் ரெண்டா பிரிஞ்சது. எல்லாரும் அழிய தொடங்கினாங்க. உடனே அதுல இருந்து ஒரு துண்டு பகுதி மட்டும் மிதக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த போசைடன் நிரந்தரமா ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அதை கடலுக்குள்ள அனுப்பிட்டாரு. இப்படிதான் இந்த அக்வாட்டிகாங்கிற நகரம் கடலுக்கு அடியில வந்து சேர்ந்தது. போசைடனோட கோபத்துக்கு ஆளான காவலாளிகள் மனித முகமும் ஆம உடலுக்கும் மாறி அன்னியில இருந்து இந்த நகரத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ஓ, கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அந்த ஆயுதத்தோட இன்னொரு முனைய காணும். யாருக்கு தெரியும், அத போசைடன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில போட்டப்போ அது இப்படிதான் இருந்ததுன்னு சொன்னாங்க. யார் அதோட இன்னொரு முனைய கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறாங்களோ அவங்க அக்வாட்டிகாக்கு நிரந்தரமான முதல்வரா மாறிடுவாங்க. இருந்தாலும் உங்க நகரத்தையே ரொம்ப ரகசியமா வச்சிருக்கீங்க. அதுக்கு காரணமும் எங்க போசைடன் கடவுள் தான். ஏன்னா இந்த இடத்தை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நிறைய மக்கள் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எங்க கடவுளுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் தான். இத பாருங்க பினலபை, நீங்க சொன்ன இந்த கதைய சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இத எங்க மனசுக்குள்ளேயே நாங்க பூட்டி வச்சுக்கிறோம் மகாராணி. இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ரகசியத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு ரகசியம் சொல்றேன். நான் உங்க உலகத்துக்கு வர மாதிரி எத்தனை தடவை கனவு கண்டிருக்க தெரியுமா? உண்மையாவா? ஏன் இங்க இருந்து வெளியே வரக்கூடாது? நீங்க ஒரு மகாராணி ஆச்சே. நான் வர்றத பத்தி இல்ல, ஆனா நான் வர்றதால என் நாட்டுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் தான். அப்படின்னா நீங்க எங்க கூட வரலாம் பினாலபை. இல்ல, நான் வரமாட்டேன். எங்க அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். நீங்க சொல்றதும் சரிதான்.
அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவரோட உலகம்னு சொன்னாரு. நான் அவரோட உலகம் தான், ஆனா அதுக்காக நீ எதுக்காக இங்க இருக்கணும்? நான் வர முடியாது, ஆனா நீ போலாம்ல? போலாம், அதான் எப்படின்னு தெரியலையே. என்னால உங்களை தப்பிக்க வைக்க முடியும். உண்மையாவா? ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. பயங்கர விஷயமா என் வாழ்க்கையில கிடையாது. எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? கொஞ்சம் பொறுமையா வாங்க. என்ன வழி இது? இந்த வழியில தான் உங்களோட சுதந்திரம் காத்துட்டு இருக்கு. நாங்க இனிமே காக்கவே மாட்டோம். என்ன பின் தொடர்ந்து வா. குவாக், காவலாளிகள் வந்துட்டாங்க. சீக்கிரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. வணக்கம் இளவரசி. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் காவலாளிகளே. இன்னைக்கு வந்த அடிமைகளுக்கு அவங்க இருக்கிற இடத்தை காமிச்சீங்களா? ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. நாங்க அவங்கள சோதனை போடணும், ஏன்னா எங்களோட வேலையே அதுதானே. நான் அவங்கள விட்டுட்டு வரும்போது அவங்க கோட்டையை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. அநேகமா அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அரசியாரே. உங்க ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு வழியை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் சின்ன வயசுல விளையாடும் போது இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்குவேன். நான் கூட சின்ன பையன் தான், ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஒளிஞ்சுக்கவே மாட்டப்பா. இந்த பக்கமா வந்தீங்கன்னா முக்கியமான வழிபாதைக்கு நம்ம போயிடலாம். இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க கீழே இருந்து பார்த்த அந்த மலையோட உச்சிக்கு போயிடலாம். ஆனா ஜாக்கிரதையா போனும். ஓ, நாங்க வந்ததே இந்த வழியில தானே? நாம இப்ப இந்த வழியா தான் போய் ஆகணும். ஹக்கீம், கத்தாத, வெளியே இருக்க காவலாளிகளுக்கு உன்னோட குரல் கேட்டுரும். அப்புறம் நம்ம எல்லாரும் இங்கேயே மாட்டிப்போம். அங்க பாரு, 4000 கண்கள் தெரியுது. பயப்படாத ஹக்கீம், அது வெறும் தவக்கல. வேண்டாம் குவாக், சொன்னா கேள. என்ன சத்தம் அது? உனக்கு ஏதாவது கேட்டுதா? ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. உள்ள ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது? மிருகமா? இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. இதுதான் ஆழ்கடல்ல இருக்கிற மலையா? நம்ம தப்பிக்க போற வழியே இதான். உங்க உதவிக்கு நன்றி பின்னா. முன்னாடி வேகமா ஓடின குவாக்க தொடர்ந்து எல்லாருமே அத பின்தொடர்ந்து போனாங்க. அவங்க மலை உச்சி அடையறதுக்காக நடந்தே போனாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க, பாதை எப்ப வேணாலும் உடஞ்சு கீழே விழலாம். என்னது, உடஞ்சு விழுமா? ரொம்ப நன்றி. இந்த பாதை ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ சொல்றது சரிதான் சிந்துபாத். ஜாக்கிரதையா நீங்க உங்க ஊரு போய் சேருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. நிச்சயமா சொல்றேன், அக்வாட்டிக்காக்கு வந்ததோ உங்களை சந்திச்சதே நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த ரகசியம் எங்களோடவே போயிடும். ஆனா எப்படியாவது இங்க இருந்து நம்ம போயாகணுமே. எங்க ஆசையாம அப்படியே நில்லுங்க. இளவரசி யாரே, நீங்க எப்படி பினலபி? நீங்க அப்படியே இருக்கமா புடிச்சுக்கோங்க, நான் உங்களை காப்பாத்திடுறேன். பள்ளமான அந்த கிணத்துல தொங்கிக்கிட்டு இருந்த இளவரசிய காப்பாத்துறதுக்கு சிந்துபாத் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணா. அவனுடைய வீரத்தை பார்த்து காவலாளிகள் வியந்து போனாங்க. நாம பிடிக்க வரோம்னு தெரிஞ்சும் அவன் இளவரசிய காப்பாத்த வரானா, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இறுக்கமா புடிச்சுக்கோங்க, நான் கிட்ட வந்துட்டேன். அப்படியே இறுக்கமா புடிச்சுக்கோங்க. பெண்ணாலபி, என்னால இங்க ரொம்ப நேரம் தொங்க முடியாது. இந்தாங்க, இதை எப்படியாவது பிடிங்க. நான் உன்னை புடிச்சுக்கிறேன் சுத்துப்பா. குவாக், என்ன புடிச்சுக்கிட்டோம். அப்படிதான், மேல கீழே நல்லா இழு. இளவரசியே, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. சிந்துபாத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஹக்கீமுக்கும் தான், குவாக்குக்கும் தான். இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபட உனக்கு எப்படி மனசு வந்தது? அதுவும் அடிமைகளை விடுவிக்க நீ முன் வந்திருக்க. இவங்களால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா? ஆனா அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் பூமியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். அரசே, இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்ல. சிந்துபாத், உன்னை எதிர்க்க யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அமைதியும் எங்க வாழ்க்கை முறையும் உங்களுக்கு பிடிச்சு போயிடும். எங்க கடவுள் மேல ஆணையா சொல்றேன். குவாக்குக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது இனிமே எங்க இருந்து சாப்பிட போகுது? மீனை பார்க்க தான் போகுது. குவாக், சும்மா இருக்கு குவாக், அதுங்களை சீண்டாத அப்புறம் சண்டை போட முடியாது.
இருந்து வந்து தாக்குதுன்னு தெரியல. அதோட உயரத்தை பாத்தீங்களா? ஒரு அடி அடிச்சதுன்னா நம்ம எல்லாரும் சித்திரவும் போல இருக்கே. இத பார்க்கும் போது எனக்கு என்னவோ நம்ம கடவுள் போசைடனுக்கு தேவையில்லாத கோபத்தை உண்டாக்கிட்டோமோன்னு தோணுது. இதுல பின்னலப்பியோட தப்பு எதுவுமே இல்ல. ஏற்கனவே இது எங்களை தாக்கிருக்கு, அதுதான் இப்ப பின்தொடர்ந்து வந்து எங்களை திரும்பவும் தாக்க இங்க வந்திருக்கு. மக்களே, தயவு செய்து அமைதி காக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அதை நான் பிடித்து விடுவேன். தயவு செய்து கீழே விடு. சீக்கிரமா ஓடி போய் உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. அது கடல் அரக்கன். தேவையில்லாம போசைடனோட கோபத்துக்கு ஆளாயிட்டோம். இதை பார்த்தா போசைடன் கடவுளோட ஆயுதம் மாதிரி இருக்குல்ல. பல நூற்றாண்டுகளா மக்கள் இதை தொலைச்சிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த உடஞ்ச துண்டா அதுல ஒட்ட வைக்கலான்னு மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போது மகாராணி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. யார் அதோட இன்னொரு முனைய கொண்டு வந்து பொருத்துறாங்களோ அவங்க அக்வாட்டிகா நகரையே ஆளலாம். தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்ல, அதை விட சூப்பரா இருக்குல்ல. நீ எங்களோட நகரத்தை காப்பாத்திட்ட. அக்வாட்டிகா காப்பாற்றப்பட்டது. அங்க பாருங்கப்பா, பூமியில விரிசல் விழுந்து தண்ணி எல்லாம் கீழே போகுது. அரசே, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட இளவரசி மட்டும்தான். அப்பா, அந்த காவலாளிகளுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட உருவங்கள் நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்படின்னா நம்ம மனுஷங்களா மாறிட்டோம். போசைடன் கடவுள் கொடுத்த சாபமும் நம்மள விட்டு நீங்கிடுச்சு. காவலாளிகளும் இந்த ஊரும் பழைய நிலைமைக்கு மாறினதுக்கு காரணம் மேல இருக்க ஏதோ அந்த ஆயுதம் தான். உண்மையிலேயே நான் உனக்கு மனதார நன்றி சொல்றேன். உன்னாலதான் அக்வாட்டிகா காப்பாற்றப்பட்டது. பல வருஷங்களுக்கு அப்புறம் அக்வாட்டிகா நகரத்துக்கு நிம்மதியும் சந்தோஷம்.